வெல்கம் பேக் டு டிவி 777 சேனல் गाइस. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் தான் गाइस. ஓகேவா, தம்ப்நெயில் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு மிஸ்டீரியஸ் ஆன ஃபேக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா மிஸ்டீரியஸ் ஃபேக்ட், நீ என்னடா சொல்ல போற, நீ போனா நான் அதையும் பார்த்து சொல்லு அப்படினு கேட்டிங்கன்னா அதான் இல்ல. நான் இது வரைக்கும் பார்த்தது இது யாரும் போடலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சோ பாத்தீங்கன்னா என்னடா இந்த பண்டில் காட்டுற, ஓசியில் கொடுத்த பண்டில் தானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். ஸோ இந்த பண்டில் ஓசியில் கொடுத்தது தான் இன்னும் க்ளைம் பண்ணாமல் வச்சுக்கிறேன். ஸோ இதில் சில பல டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலை நம்ம க்ளைம் பண்ணிடலாம் ஃபஸ்ட். ஓகேவா, ஓகே க்ளைம் பண்ணியாச்சு. ஓகே ரைட்டு, இந்த பண்டிலை நம்ம க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா, நல்லாவே தெரியுது. நான் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு மீதி இருக்க ப்ராண்ட்லாம் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா அப்படின்னு இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. எதுக்கு இந்த கொக்கோ கோலா இருக்குன்னு தெரில, வேறு உங்களுக்கும் தெரிஞ்சால் வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், டெல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஓகேவா பாருங்கள், டெல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கா, இதில் ஒழுங்காக கா தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த இதுக்குள்ளே கொலாபரேஷனோ பார்ட்னர்ஷிப்போ போடல, மெக்லரன் வந்து இது கூட கொலாபரேஷனோ பார்ட்னர்ஷிப்போ போட்டிருக்கோம், அதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ மீதி இருக்க எல்லாத்தையும் நான் கூகுளில் பார்த்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். ஓகேவா, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃப்எக்ஸ் ப்ரோன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ட்ரேட் பண்ணுறதா இருக்கும்ல, நான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்பு, ஆப் சம்திங் லைக் தி கம்பெனி. ஓகேவா, ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ சிஎன்டிஓன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியும் நீங்கள். அந்த சிஎன்டிஓ இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கை கிட்ட ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஏதோ டார்க் ட்ரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டார்க் ட்ரேஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சைபர் க்ரைம், அதாவது சைபர் டிஃபென்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனி. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதே லெஃப்ட்டில் அந்த டார்க் ட்ரேஸ் கீழே என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லரன் ஆப்புன்னு இருக்குது, அதாவது மெக்லரனோட அஃபிஷியல் ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, மெக்லரனோட ஆப்புன்னு வந்திருக்கு. ஸோ ஓகேவா பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கடைசியாக இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கி சாக்லேட் அப்படின்னு இருக்குது, அது ஒரு சாக்லேட் கம்பெனியாக தான் இருக்குன்னு பேரே நல்லாவே தெரியுது. ஸோ இதை தான் நான் இந்த ட்ரெஸ்ஸில் கவனிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸு எப்படி சொல்கிறது, ஒரு இதாகவே இருக்குது கைஸ். ஏன்னு சொல்கிறீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஏன்னா ஒரு டாப் கிரிமினல் பண்டில் வந்து அப்படியே சொல்கிறது, அந்த டாப் கிரிமினல் பண்டில் காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால தான் ரிட்டர்ன் வரலன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னா மெக்லரன் வந்து அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா காசு அவங்களுக்கு தான் வரும். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு சம்மந்தமே இல்லை இந்த கொக்கோ கோலா அதெல்லாம். அதோட ஒரு காமெடி ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் குரோனா கேரக்டர் இருக்காரு, அவருக்கு கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபன் ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம டிவி 777 சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பா.